back to Dr. Nithya's kitchen. So, இன்னைக்கு நான் காமிக்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷல். மேங்கோஸ் வச்சு ரெண்டு சூப்பர் ரெசிபி. ரொம்ப சிம்பிள். மேங்கோ வந்து ரொம்ப ஒரு சீசனல் ஃப்ரூட். ஸோ மேங்கோ கிடைக்கும் போது நம்மளால என்னெல்லாம் அந்த மேங்கோ வச்சு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா, குஜராத் மகாராஷ்டிராலாம் இந்த மேங்கோ சீசனில் வந்து பூரி வித் ஆம்ரஸ் அப்படின்னு வந்து ஒரு காம்பினேஷன் தான் நிறைய நாள் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஆம்ரஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி மேங்கோ, கோகனட் மில்க், ஷியா வச்சு இன்னொரு சூப்பரான மேங்கோ டிலைட், அதுவும் வந்து ஒரு டெசர்ட் ரெசிபி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்ரஸ்க்கு அல்ஃபோன்சா மாதிரி மேங்கோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு கப் அல்ஃபோன்சா மேங்கோ வந்து தோலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதோட ஒரு 2-3 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா 3 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவை வந்து ஒரு டீஸ்பூன் வார்ம் மில்கில் ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா அரைச்சிருங்க. அது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. சப்போஸ் வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துக்கலாம், பிகாஸ் நீங்கள் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா வந்து சுட சுட புசு புசுன்னு பூரி பண்ணி அதோடு வந்து இந்த ஆம்ரஸ் வச்சு சாப்பிடும்போது அதை அடிச்சுக்க வந்து வேறு பிரேக்ஃபாஸ்ட் காம்பினேஷனே இருக்காது. ஒன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆயிரும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மேலே வந்து கொஞ்சம் லேசாக நட்ஸ், யூஸ்வலாக பிஸ்தாவோ இல்லை கேஷ்யூ நட்ஸோ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம அதே மாதிரி மாம்பழம் வச்சு ஒரு ஸ்பெஷல் டெசர்ட் பண்ண போகிறோம். 1 கப் தேங்காய் பாலில் 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, அதே மாதிரி 2 டீஸ்பூன் சியா சீட்ஸ், இதை வந்து ஒரு 1/2 hour சோக் பண்ண வச்சுருங்க. ஒரு மாம்பழத்தை நல்லா கியூபாக வெட்டி அதை நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கும் நான் அல்ஃபோன்சோ மேங்கோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 பிஞ்ச் குங்குமப்பூ, இது வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா இதை நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை, இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 1 கிளாஸ் கப்பில் ஃபஸ்ட்டு 1-2 டேபிள்ஸ்பூன் நம்ம அந்த அரைச்ச அந்த மேங்கோ மிக்சரை லேயர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம அந்த தேங்காய் பாலில் ஊற வச்ச அந்த சியா சீட்ஸ், சப்போஸ் சியா இல்லை உங்கள்கிட்ட சப்ஜா சீட்ஸ், அதாவது அந்த பேசில் வெதை இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சியா சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. அது 1-2 டேபிள்ஸ்பூன் லேயர் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே திருப்பியும் வந்து நம்ம அந்த அரைச்ச அந்த மாம்பழ கலவையை கொஞ்சம் மெதுவாக, ஏன்னா நீங்கள் வேகமாக போட்டிங்கன்னா அது வந்து உள்ளே முங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு லேயர் லேயராக இருந்ததுன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் மெதுவாக வந்து டாப் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நல்லா பொடியாக கட் பண்ண மாம்பழம் க்யூப்ஸ் போட்டுட்டு இதுக்கும் மேலே கொஞ்சம் நட்ஸ், உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ, நான் வந்து பிஸ்தா போட்டிருக்கேன், ஆக்சுவலாக முந்திரி, பாதாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கெஸ்ட்டும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. ஸோ இந்த பூரி ஆம்ரஸ், அது மட்டும் இல்லாமல் மேங்கோ டிலைட், அதாவது மேங்கோ ஷியா புரி, இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.